ஏய் கேக்குறோம்ல. நித்யா என்னடி ஆச்சு, என்னடி ஆச்சு, எது கழுவுற, என்ன கேக்குறல்ல சொல்லு. ஏதோ மூட் அவுட்டா உட்காந்துட்டு இருக்கன்னு பார்த்தா இப்படி தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்க. நித்யா என்னடி இந்த நேரத்துல இப்படி அழ வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அதுக்கா தன்ராசுக்கு என்ன ரொம்ப அவாய்ட் பண்ற மாதிரி நடக்கிறாரு. இன்னைக்கு காலையில வந்ததுல இருந்து சரியா பேச கூட இல்ல. நானா போய் பேசினா கூட நிக்காம ஓடிடுறாரு. ஏதோ ஒரு கட்டாயத்துல ஈவினிங் வரைக்கும் இங்க இருந்த மாதிரியே இருந்துச்சு. நித்யா உள்ள உனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வாச வரைக்கும் வந்துட்டு திரும்பி போற மாதிரி இருக்கு. இல்ல ஒரு அவசரம், மறந்து வந்துட்டேன், அதான் போலான்னு. பரவாயில்ல பரவாயில்ல, உள்ள வா. ஏய் இவ்வளவுதானா? நான் கூட என்னமோ நினைச்சேன்டி. தன்ராசு காலையில வந்து இறங்கினப்பவே திரும்பி போற மாதிரிதான் இருந்தாரு. முக்கியமான வேலை இருக்கிறதா கூட சொன்னாரு. நான் தான் கட்டாயப்படுத்தி உள்ள வர வச்சேன். ஒருவேளை அதே மூட்ல இருந்திருப்பாரு. இதுக்காடி இப்படி மூட் அவுட் ஆகி உட்காருவ? அதானே, நான் காலையில பேசின போது கூட நல்லா தானே பேசினா. சும்மா குழப்பிக்காம அமைதியா தூங்குற வழிய பாரு. என்ன? இல்லக்கா, என்னால அதை அவ்வளோ ஈஸியா எடுத்துக்க முடியல. மருதாணி விஷயத்துல எல்லாரும் அவ்வளவு சந்தோஷப்படும் போது அவர் அதை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்காத மாதிரியே நின்னா இருக்கா. நேத்து தேடி வந்து போயிட்டு வரேன்னு சொன்னாரு, இன்னைக்கு சொல்லாமலே போயிட்டாரு.